இயேசு சிலுவை அடியில் இருந்து தனது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றும் வரை அன்னை மரியா இந்த கடவுளின் திட்டத்தை உணர்ந்து அவரோடு பயணித்தார். சிலுவை அடியில் இயேசு உயிர் விட்டதை கண்டவுடன் அன்னை மரியா சோர்ந்து விட்டாரா என்றால், இயேசு இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு சோர்ந்து போன சீடர்களோடு உடனிருந்து அவர்கள் நம்பிக்கையில் தளர்வுறாமல் அன்னை மரியா அவர்களை தேற்றி வந்தார். இந்த தேற்றுதலும் உடனிருத்தலும் தான் தாய்மை என்கின்ற பெயருக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இன்று நம்மிடையே பல தாய்கள் இருக்கின்றார்கள். ஒரு அன்னையைப் போல தனது பிள்ளையை யாராலும் நேசிக்க முடியாது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் இன்று நாமும் அந்த அன்னையர்களாக மாற அழைக்கப்படுகின்றோம். அன்னையர்களாக மாற வேண்டும் என்றவுடன் நாம் கருவுற்று குழந்தையை பெற வேண்டும் என்று அர்த்தமல்ல. ஒவ்வொரு தாயும் 10 மாதம் தனது குழந்தையை பெற்றவுடன் தாய்மை என்ற பேற்றை அடைகின்றார். ஆனால் அந்த தாய்மை என்கின்ற சிறப்பு பண்பை தனது வாழ்நாளெல்லாம் தனது குழந்தையை பேணி வளர்ப்பதன் வழியாக அவர் நிலைக்கச் செய்கின்றார். இந்த தாய்மை என்கின்ற பண்பு கடவுளிடமிருந்து வருகின்றது. கடவுள் நம்மை படைத்து நமக்கு உரு கொடுத்து உயிர் கொடுத்து அப்படியே நம்மை விட்டுவிடுவதில்லை. நம்மோடு வாழ்வின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை பயணித்து நமது அனைத்து இன்பத் துன்பங்களிலும் நமக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து வருகின்றார். இந்த பண்பு இறைவனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த பண்பை இறைவனிடமிருந்து கற்றுக்கொண்டு இந்த பண்பை தனதாக்கி கொண்டவர்தான் இன்று நம் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு சிலுவை அருகில் இருந்து கொடுத்த "இதோ உன் தாய் அன்னை மரியா." அன்பிற்கினியவர்களே, நாமும் அன்னை மரியாவின் அந்த பாத சுவடுகளில் நடந்து அன்னை மரியாவை போல நாமும் திரு அவைக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தாய் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு காட்டுவதன் வழியாக அந்த தாய் அன்பை, அந்த தாய்மைக்குரிய சிறப்பு பண்பை நமதாக்கி கொண்டு இறைவனின் அன்பை அவர்களுக்கு எடுத்து கொண்டு வர முடியும்.